blind man. Reach out. Go, 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 go. குறுக்கு வழிக்கு போடுற சட்டம் பிளைண்ட் மேன் யார் கொள்ளையடிக்க போடுற திட்டம் பிளைண்ட் மேன் யார் குறுத்து விளக்கமே பிளைண்ட் மேன் யார் திருத்து விளக்கமே பிளைண்ட் மேன் யார் I'm gonna tell you பிளைண்ட் மேன் யார் Who is the blind man யார் முடியிருந்தும் ஒட்டைகளா மூச்சிருந்தும் கட்டைகளா பொதுவான தீர்ப்பை பார்த்து சொல் கவி பாடும் குருடன் சொல் திசையில் கனகோடி வணக்கங்கள் என் பெயர் ஜெய்பல் முகமது பிறவி குருடு கலந்து கட்டு முதல் முறை பேனா அழகிது ஏழென சிறப்பை காகிதம் காட்டுது குருட்டு பற்றி பெற்ற எனக்கு ஒளிந்து கொண்ட உண்மையை காட்டு மனத்திரையை எடுத்து காட்டுது வழக்காடு மடத்து வழக்கு தொடுத்து வார்த்தையை கவிதையால் தொடுத்து சேர்த்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து என் விமர்சனம் சமர்ப்பணம் அடிக்கொரு தடப்பை படிக்கணும் தினமத்தினம் இதை நினைக்கணும் உடல் தீர்ப்பை நீ தான் வழங்கணும் சொல்வதற்கு உண்மை உண்மை ஏற்றப்பெற வேறென்றும் இல்லை மை லார்ட் மே ப்ரோசீட் யோஹானா எம்மத சம்மதம் புத்தம் புத்திதான் உலகம் நீ அடைக்கணும் பிராமண சத்திரிய வைசிர சூத்திர பிரம்மணத்தை அது முழுசா மறக்கணும் சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்ல பாரதிய நீ திரும்ப அனுப்பணும் மனு தர்மத்தில் தர்மம் காணும் ஒரு மதம் ஒரு மதம் மனிதம் போதும் கருவறைக்குள் கற்பளிக்கிற பிளைன்மேன் யார் கலகம் செய்து கருத்து சொல்றோம் பிளைன்மேன் யார் கேடு கட்ட கும்பல் இங்க நல்ல நாட்ட கூறு போறான் மூடி இருந்தும் மொட்டைகளா மூச்சிருந்தும் கட்டைகளா நடக்கும் தமிழ்நாடு தலைவிதி மூளையில் கிடக்காமல் முன்னேறி மீளும் குரங்குகள் இல்ல அரசியல் கண்டாட்டும் போட்டு ஏமாத்தும் கூட்டம் எதிர்த்து கேட்டா எடுக்கும் ஓட்டம் தாழ்ந்தவன் இனி தலைவன் ஆனால் ஆதரிக்க வேணுமே ஆதிநீதி வேணுமே சாதி சான்றிதழ் வெறும் வெத்து பேப்பரானால் சாதி எனும் சாக்கடை நீங்கி சந்தனமாகும் பணம் கண்டம் விட்டு கண்டம் தாண்டுது சந்திரம் மண்டலம் தனியா தொட்டு வந்தன நானும் புதுமையை கற்று மண்ணை விட்டு பின்னு கண்டுபது தானாய் முழுத்து பன்னிடாண்டமைத்து தன்னாச்சி புரிந்து கைலாசம் மேற்கிறான் வீட்டை வைத்து நீதி கேட்டால் மூச்சை அடக்கி உயிரை புடுங்குறான் மாட்டிறச்சிக்கு மரண தனித்தனை படித்தவன் பக்கோடா போடுறான் பாசத்திற்கு பாசம் காட்டுறான் சிலையை உடைச்சு சிகரம் தொடுறான் கல்லை குத்தி கடவுள் செய்தான் எட்டு தள்ளி கைவன் ஆனான் அதாவது உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை I rest my case, my lord.